ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். நியூ இயர் அதிகமாக வீடியோ போடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல், நான் தான் உங்கள் ஹிஷாம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டி5 கேமிங்கை வச்சு ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ப்ராங்கில் நம்ம கூட ஹெல்ப் பண்ண போகிறது யாருன்னா, நம்ம ஆக்ஸ்பாட் கேமிங் தான் இருங்க, அவனுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிறேன். ஓகே, இப்போ அவனுக்கு கால் பண்ண போகிறேன். நான் சும்மா இப்போது கால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன இது பண்ணியிருக்கீங்களோ அது கீழே கமெண்ட், ரெசல்யூஷன் அதான் நான் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்ப்போம். ஹலோ தீனா, டே இல்லைடா, அன்னைக்கு நாள் நீ ரூம் மேட்ச் பண்ணீங்கல்ல நீங்களாம். அதான்டா, அன்னைக்கு நாள் நீ, மெல்வின், ஆர்யா, ஜெய்சன், ஆ அதில் அதில் போய் நீங்களாம் ஒரே டீம் தானே இருந்தீங்க. அது இல்லை, நீ வந்து நான் ஏன் வரல, ஆதி கேட்டிருக்கான், ஆதியாக ஜெய்க்கணும் கேட்டிருக்கான், ஏன் வரலன்னு கேட்டோன்னே நீ சொல்லியிருக்க இந்த மாதிரி அவன் பாட்டுடா அந்த மாதிரி வேணாம் நூபு அந்த மாதிரி அவனை கூப்பிட்டா நம்ம தோற்று தான் போவோம் நீ சொல்லியிருக்கேன் ஆதி சொன்னான். ஆ ஏய் நீ சொன்னடா, நான் சும்மா நான் எப்போ நம்ம விளையாடும் போதே நீ அப்படி தான் சொல்லுவேன், நீ அப்போ சொல்லியிருப்பேன் நீ தெரியாதா. டே தீனா பரவாயில்லடா, சொன்னா கூட ஒத்துக்கோடா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எங்க ஆதி நம்பர்? ஆ ஆட் பண்றேன். இல்ல இதுல அந்த இரு. ஆ ஹலோ ஆதி, அன்னைக்கு நாள் ஆட தெரியாது தீனா சொன்னா தானடா, நீ தானே சொன்ன. அப்ப ஆதி என்ன சும்மா சொல்றாங்க, ஆதி என்ன சும்மா சொல்றாங்க அப்போ நீதான். ஏய் நீ சொன்னா கூட ஒத்துக்கோடா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்டா. முன்னாடி சொன்னேன், சரி அப்ப எதுக்கு, அப்போ எதுக்கு அவன் இந்த மாதிரி கிக் அவுட் பண்ணான்? நீ சொன்ன அவன் பாட்டு சும்மாவே இது பண்ணுவான், நூபு ஆட தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். எனக்கு தெரியாது, ஆதியும் ஜெயிக்கலன்னு தான் சொன்னாங்க என்கிட்ட. டேய் தீனா பாத்தியா, இத்தனை நாள் நம்ம ஒன்னா பழகி விளையாடி இந்த மாதிரி பண்ற பாத்தியா? இப்ப பாரு, இவனே பாட்டுங்கிற நீனே. சரி வெயிட் பண்ணு, நான் ஜேக்லின் ஆட் பண்றேன், அவன்ட கேப்போம். ஜேக்லினோ சொன்னேன்னு சொல்றான். அப்பா என்ன ஆதி சும்மா சொல்றானா என்கிட்ட? ஹலோ ஜேக்லின், ஹலோ, அவன் கட் பண்றான், அவன் கட் பண்றான்டா. இரு ஏன்டா ஆதி கால் மியூட் பண்ணி? சரி சரி ஓகே, சரி நீ நீ சொன்னா கூட நான் பரவாயில்ல எதுவும் சொல்ல மாட்டேன். நீ எதுக்கு அப்படி சொன்னேன்னு தான் கேக்குறேன் நானு. அப்ப என்ன ஆதி சும்மா இத கேக்குறேன், அப்ப ஆதி சும்மா சொல்றானா என்கிட்ட? அவன் என்னைக்கா சும்மா சொல்லியிருக்கான்டா என்கிட்ட? சரி அப்ப அவன் அவனை கிக் அவுட் பண்ணும் போது நீ சப்போர்ட் பண்ணி பேசிருக்கு, பேசாம நீ எதுக்கு அப்படியே விட்ட? நீனு ஆதி கூட கொஞ்சமாச்சு கேட்டான். அந்த
அதினா பாத்தியா இந்த மாதிரி நீ பண்ணுவேன் நினைச்சு கூட பாக்கலடா நானே. சரி அப்போ ஹனி ப்ரூ மேட்ச், அப்போ ஹனி ப்ரூ மேட்ச் எது கூப்பிடல, அது மெல்வின் ரூம் மேட்ச்ல கூட கூப்பிட்டு ஆதி பேச விடுறா, ஆதி பேச விடுறா. ஹலோ ஆதி, ஆ கேக்குதுடா சொல்றா. அப்ப அனி ப்ரோ மேட்ச்ல சொன்னா இந்த மாதிரி நான் ஆட தெரியாதவன் பாட்டு அந்த மாதிரி சொன்னானா கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. கேளு நீ சொல், நீ சொல்லு எதுக்கு அந்த மாதிரி பண்ணேன்னு கேக்குறேன். இப்ப யாரு, இப்ப என்ன நான் சீரியஸா பேசினே உனக்கு பிராங்க் ஆக தோணுதாடா இது? அவன் அப்ப நம்ம சண்டை போடுறதுக்கு அவன் ஏதாவது சொல்லுவானா? சார் சீரியஸா இருக்க நேரத்துல போய் பிராங்க் மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை நான் நான் ஒன்றும் சொல்ல, நீ சொல்லியிருந்தா கூட பரவாயில்லடா, நான் எதுவும் விட்டுருக்கோ, நான் உன் அப்படியே தான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் நீ எதுக்கு சொன்னேன்னா சரி போடா தீனா, நான் உன ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்தே தூக்க போறேன்டா. இப்படிலாம் பண்ணுவேன் நான் யோசிச்சு கூட பார்க்கல. சரி இரு, இப்போ இப்போ ஜேக்லின் சோ எடுக்கிறானா பாப்பா, அவனை காலில் ஆட் பண்ணு பாப்போம். அது வேறயா? ஏ அவன் மண்டை குழம்புனா அவன் என்னத்தையா இப்பெல்லாம் பேச போறான்? இல்ல கேக்குறான் ஏ, ஏ வீடியோ ஆன் பண்றா, வீடியோ கால் பண்றா. வீடியோ கால் பண்ண முடியாதா? நான் வீடியோ கால் கூட பண்ணி காமிக்கிறேன் உனக்கு. சீரியஸாக பேசிக்கிட்டு நேரத்தில் விளையாட்டா இது பண்ணிருக்க நீ? நான் ஒன்றும் சீரியஸாக ஆகிறது அது ஒன்றும் பண்ணல நான். இவன் ஒருத்தான், இவன் மட்டும் சொல்ல, ஜேக்கின்னு சொன்னான் என்கிட்ட. அப்போ வெளியே சொன்னியா ரூம் மேட்ச் வந்தவன முடிஞ்சோனே? அப்போ அது சப்போர்ட் ஆச்சு பேசிருக்கணும். நீனு அப்ப அப்படியே பண்ணிட்டு அப்படியே விட்டேன் நீனு. இல்லை நான் என்ன சொன்னேன் நீ? சரி அப்போ ரூம் மேட்ச் முடிஞ்சோன்னு என்னாச்சு, என்ன நடந்தது, என்ன சொன்னான்னு சொல்லு. ரூம் மேட்ச் முடிஞ்சோன்னு என்னாச்சுன்னு சொல்லு. அப்போ ரூம் மேட்ச் முடிஞ்சா அவன் இன்வைட்டே பண்ணல, இன்வைட்டே உன்னை பண்ணி எதுவும் சொல்லல அவன். ஏ அது என்ன ஸ்பெக்டேட்டராக வச்சு போட்டுருக்கணும்ல, எதுக்கு ஸ்பெக்டேட்டர் கூட போடலையா என்ன? அதுக்காச்சும் நீ கேட்டிருக்கணும், நீ சொல்லிருக்கணும். ஏன் இவன் அவன் பேர் என்ன ஜேக்கின் கேக்கல? ஆ வரேன் வரேன். ஏ ஒரு நிமிஷம் சரி, நான் இப்போ கால் கட் பண்ணுறேன், கூப்பிடுறாங்க, வெயிட் பண்ணு. மறுபடியும் நான் காலில் நான் வெயிட் பண்ணேன், நான் கால் பண்ணுறேன் மறுபடியும்.
ஸோ கைஸ் இது வரைக்கும் நல்லா போயிருக்குது வீடியோ. இப்போ நான் எதுக்கு ஆ வரேன்னு சொன்னால் அவன் கண்டுபிடிச்சிருவான் பாஸ் பண்ணனா. ஸோ அதான் இப்போ நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோ இதாகல அவன். இப்போ மறுபடியும் அவன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ ஹலோ, ஹலோ ஆதி, நீ ஏதாவது பேசுறா? ஹலோ, ஹலோ தீனா. சரி சரி தீனா போடா, இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கலடா நான். இப்படி போய் ஏமாத்திட்ட பாத்தியா? நீ கேட்கும் போது எத்தனை தடவை நான் என்னலாம் சொல்லியிருக்கேன், நீ கேட்கும் போது நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், இப்படி போய் சொல்லிட்டியடா நீ. அப்ப எதுக்கு அவன் சும்மா வேலை சொல்றான்? இவன் மட்டும் சொல்ல ஜேக்லினும் சொல்றான், ரெண்டு பேரும் சொல்றானுங்க. அவன் காலில் ஆட் பண்ண கிரவுண்டுக்கு போயிருக்காங்கிறான். இந்த நேரத்தை இந்த நேரத்தை எதுக்கு அவன் கிரவுண்டுக்கு போறான்? சரி அவனை விடு, அவனை விடு. நீ இப்போ மேட்ரிக் வா, எதுக்கு இப்போ அந்த மாதிரி பண்றேன்னு தான் கேக்குறேன். நீ பண்ணா கூட பண்ண இல்லை, நான் கேக்க இல்லடா, நீ பண்ணா கூட பண்ண. ஆமா தப்பு தான் சொல்லிக்கோ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பாப்பியா நீ சாயந்தரம் ஆனா யூடியூப் பாப்பியா பார்க்க மாட்ட? ஏண்டா அவனா பார்ப்பான்ல? சரி ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த பிராங்க் கால் டு டிஃபை கேமிங் முடிஞ்சது. ஓகே ஓகே விடு விடு, இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். சப்ஸ்கிரைப் டு ஃபாக்ஸி மாஸ்காட் சொல்லிடு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சீ நெக்ஸ்ட் வீடியோ, பை பை. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கடைசியாக உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ புதுசாக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா? கூடவே உங்களுக்கு தெரிஞ்ச மூணு பேருக்கு இல்லை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களை லைக் போட சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஆஸ் ஆல்வேஸ் ஹாப்பி நியூ இயர், தேங்க்யூ.